ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷோட எவல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 17ஆம் நூற்றாண்டில் தான் டூத் ப்ரஷ்க்கு ஒரு முழு வடிவமே கொடுக்கப்பட்டுச்சு. 1780 வில்லியம் ஆடஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வடிவத்தை கொடுத்துருக்காரு. அவர் 1770 நடந்த ஒரு கலவரத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்போ அவர் கொடுக்கப்பட்ட உணவில் மீதமான எலும்பு துண்டு ஒன்று எடுத்து அதில் அவர் சேகரித்த முடியை தான் பிரிசல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு. வில்லியம் ஆடஸ் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனக்கப்புறம் இந்த டூத்ப்ரஷ்க்கு ஒரு முழு வடிவத்தை கொடுத்து அவரே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அமைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தினாரு. 1927 முன்னாடி வரைக்கும் எலும்பு துண்டியும் மரத்துண்டியும் வச்சு தான் ப்ரஷ்ஷோட ஹேண்டிலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1927 அப்புறம்தான் அதை பிளாஸ்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 1930s ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சக்கு அப்புறம்தான் அந்த பிரிசல்ஸை நைலானால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 1950 டூத் ப்ரஷோட நியூ ரெவல்யூஷனாக எலக்ட்ரிக் ப்ரஷஸ் சுவிட்சர்லாண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டூத் ப்ரஷோட தேவையும் அதிகமாகிட்டே போகுது. இந்த டூத் ப்ரஷில் எலக்ட்ரிக் மேனுவல்னு ரெண்டு டைப் வந்தாலுமே பிளாஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் என்ன வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.